ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகிற பர்ஸ் வந்து எப்படி பின்னலாங்கிறத பார்ப்போம். நம்ம கூட பின்னுற வயரில் மொபைல் மட்டும் வைக்கிற மாதிரியான பர்ஸ் வந்து எப்படி பின்னலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்கிட்ட இருக்கிற மீத வயர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மீத வயரில் தான் நான் இந்த பர்ஸ் பின்ன போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில், சிங்கிள் கலரில் போட்டாலும் சரி, டபுள் கலரில் போட்டாலும் சரி, இப்போ வாங்க வயர் மெஷர்மெண்ட் பார்ப்போம். நான் ஆல்ரெடி வயர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபுல் ஸ்கேல் அளந்தால் ஒரு அடி, அப்படி திருப்பி ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, அஞ்சே முக்கால் அடிக்கு 16 வயர் கட் பண்ணிக்கோங்க. நான் வயர் வந்து என்கிட்ட இருக்கிற வயரை கட் பண்ணேன். ஒரு வயலட் கலர் வயர் இல்லாதனால ஒரு ரெட் கலர் வயரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு நமக்கு ரன்னிங் வயர் தேவையில்லை, கிராஸ்கட் கூட பின்னுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம பின்ன போகிறோம். ரெண்டு ரெண்டு வயராக எடுத்து வச்சு நாட் போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டு வயரையும் நம்ம ஒரே கலராக எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லா வயரையும் சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கணும். ஒவ்வொரு வயராக தனித்தனியாக எடுத்து தான் நம்ம சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கணும். அந்த மாதிரி மடக்கினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா வயரையும் மொத்தமாக வச்சுட்டு நீங்கள் மடக்குனீங்கன்னா முன்ன பின்னே ஆயிரும். இந்த மாதிரி நானே எல்லா வயரையும் மடக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா வயரையும் சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கியாச்சு. ரெண்டு ரெண்டு வயராக நம்ம ஒரே கலரில் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் போடுவோம் இல்லைங்களா, கிராஸ்கட் கூடைக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வயராக எடுத்து தனித்தனியாக தான் நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம். அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ரெண்டு பக்கம் வயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்னையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி ஃபினிஷிங்கில் வந்து வயர் பத்தாமல் போயிடும் நமக்கு. ஒவ்வொரு நாட் போடும்போதும் அதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும், ரெண்டு பக்கமும் செக் பண்ணணும். நம்ம ஒரு நாட் போட்டுட்டோம், அடுத்து ஒரு ரெண்டு வயர் எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டு வயரையும் நான் ஒரே கலரில் போடணும். எனக்கு ஒரு வயலட் கலர் வயர் இல்லாதனால நான் ஒரு ரெட் கலர் வயர் எடுத்திருக்கேன். அதனால் இந்த ரெண்டு வயரை நான் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் நாட் போட்டுட்டு வயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கி வச்சுருக்கனால நம்ம வேகமாக நாட் போட்டுடலாம், இல்லாட்டி ஒவ்வொரு டைமும் நம்ம சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், கரெக்டாக வயர் எடுக்கிறதுக்கேவும். அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டோம்னா இன்னமும் நேரம் எடுக்கும். இது மொத்தமாக நம்ம எல்லா வயரையும் மடக்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டு ரெண்டு வயராக எடுத்து நாட் போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா வயர்லேயும் நாட் போட்டுட்டு காட்டுறேன். ரெண்டு ரெண்டு வயராக வச்சுட்டு ரெண்டு ரெண்டு வயராக நம்ம எடுத்து நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம வரிசையாக நாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ஒரு எல்லோ கலர் நாட்டையும் ஒரு வயலட் கலர் நாட்டையும் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி 4 பக்கம் இருக்கு இல்லைங்களா வயர், எந்த பக்கம்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸாக ரெண்டு வயர் போயிருக்கும், அதே மாதிரி கீழேயும் கிராஸாக ரெண்டு வயர் போயிருக்கும். இந்த கிராஸாக போன ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். சுற்றி நம்ம எந்த பக்கம்னாலும் எந்த வயரில் இருந்தனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 பக்கத்தில் இருக்க வயரை எந்த பக்கம் திருப்பி வச்சாலும் இதே மாதிரி தான் நமக்கு கிராஸாக கிடைக்கும். இப்போ நம்ம மேலே ஒரு நாட் போட்டுட்டோம், அப்படி திருப்பி கீழே ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு எல்லோ கலர் நாட் எடுத்துக்கலாம், ஒரு வயலட் கலர் நாட் எடுத்துக்கலாம். ரெண்டு நாட்டையும் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா கிராஸாக மேலே ரெண்டு வயர் போயிருக்கும், கீழே கிராஸாக ரெண்டு வயர் போயிருக்கும். இதை பிடிச்சி நம்ம நாட் போட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துட்டோம்னா ஈஸியாக இந்த பேஸ்கெட் வந்து போட்டுடலாம். எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத மெத்தட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். மூணாவதாக இருக்கிற எல்லோ கலர் நாட் எடுத்துக்கலாம்.
yellow color wire, 6 wire வச்சிருந்தேன். அந்த 6 wire ல நம்ம 3 knot போட்டுறோம். இந்த 3 knot நம்ம இப்படி மிக்சிங்ல ஜாயின் பண்றோம். நீங்க சிங்கிள் கலரா வச்சிருந்தீங்கன்னா அப்படியே நீங்க எந்த வயரைனாலும் எடுத்து knot போட்டுக்கலாம். கீழ கிராஸ் ஆ போற இந்த ரெண்டு வயரை வச்சு knot போட்டுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற இந்த வயலட் கலர் நாட் ரெண்டு நாட்டை நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வச்சாலும் ஒரே மாதிரி தான் நமக்கு இப்படி கிராஸாக தான் போகும். மேலே ரெண்டு வயர், கீழே ரெண்டு வயர் கிராஸாக போகும். அதை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். நம்ம தனித்தனியாக நாட் போட்டு வச்சிட்டோம். 1, 2, 3, 4 நாட்டில் ஃபஸ்ட் நம்ம 2 நாட் எடுத்துக்கலாம். இந்த எல்லோ கலர் நாட் பக்கத்தில் வைலட் கலர் நாட் வர மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் 2 வயர் கிராஸாக போயிடும். அதே மாதிரி கீழே 2 வயர் கிராஸாக போகும். இப்படி நாட் போட்டுக்கலாம். இப்படி 2 நாட், மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். 2 நாட், மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட், இந்த மாதிரி ஷேப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த கிராஸாக போகிற இந்த 2 வயரை பிடிச்ச ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போடும்போது வயர் லூஸ் விழுகாமல் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. அப்படியே கீழே ஒரு நாட் போட்டுக்கலாம். திருப்பி வச்சுட்டு கீழே கிராஸாக போகிற இந்த 2 வயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்படி நாட் போட்டோம்னா நம்ம இப்போ 2 நாட் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பக்கம் 4 நாட், இந்த பக்கம் இருக்க 4 நாட்டை ஜாயின் பண்ணி இங்கே போட்டுட்டோம். இதே மாதிரி இந்த பக்கமும் 2 நாட் வச்சு நாட் போட்டுக்கணும். எப்படி வைக்கணும்? இங்கே நான் 2, மேலே 1, கீழே 1 இருக்க மாதிரி வச்சுக்கணும். இங்கே 2, மேலே 1, கீழே 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நான் இந்த எல்லோ கலர் பக்கத்தில் வயலட் கலர் நாட் வர மாதிரி இப்படி வச்சுக்க போகிறேன். இப்படி வச்சிங்கன்னா இந்த எல்லோ கலர் வயரையும் அந்த வயலட் கலர் வயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். அப்படி நம்ம கீழே இந்த வயலட் கலர் வயரையும் இந்த எல்லோ கலர் வயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 தனித்தனி வயர் வந்து கிடச்சிருக்கும். தனித்தனியாக நாட் ஜாயின் பண்ணது 2 இது கிடச்சிருக்கும். இது ஒன்று, இந்த ஒன்று இருக்கும். இதை நம்ம இப்படியேவோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் வயரும் எல்லோ கலர் வயரும் கிராஸாக போகும். இந்த வயலட் கலர் வயரும் இந்த எல்லோ கலர் வயரும் கிராஸாக போகும். இதை வச்சு இப்படி நைட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டதா அர்த்தம். தனித்தனியாக இருக்க நாட்ஸெல்லாம் நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பின்னிடலாம். இந்த ஜாயின் பண்ணுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லைனில் நம்ம ஈஸியாக பின்னிடலாம். பாருங்கள், நம்ம வரிசையாக எல்லா வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நடுவில் நமக்கு 8 நாட் கிடச்சிருக்குங்களா. 16 வயர் கட் பண்ணோம், நமக்கு 8 நாட் கிடச்சிருக்கு. இதுதான் சென்டர் லைனு. இதுக்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் பின்னிட்டோம். இன்னமும் நம்ம கிராஸாக மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 நாட் இருக்குங்களா. மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 7 நாட் இருக்குங்களா. அடுத்து போட்டிங்கன்னா 6 நாட் கிடைக்கிற மாதிரி வரும். ஒன்றுனா ஒவ்வொரு நாட்டாக குறைஞ்சி வரும். கிராஸ் கிராஸாக போகிற வயரை வச்சு நம்ம நாட் போடுறோம். அடி வந்து நம்ம 5 லைன் போடுறோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அகலமாக கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் செல்லு வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நம்ம அடி 5 லைன் போட்டுக்கலாம். மூணு நாட் போட்டுட்டேன். இப்போ 4வது நாட் போடுறேன்.
அடுத்து அஞ்சாவது நாள். அடுத்து இந்த கிராஸாக போகிற இந்த ரெண்டு வயர் லாஸ்ட்டாக ஆறாவது நாள். பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஒரு பக்கம் ஆறு நாட் வரளவுக்கு பின்னிட்டோம். அப்படியே திருப்பி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஏழு நாட் இருக்கும். நம்ம இப்படி கிராஸாக போகிற வயரில் வச்சு நாட் போட்டோம்னா ஆறு நாட் கிடைக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இந்த ஆறு நாட்டை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு பக்கமும் நான் ஆறு ஆறு நாட் போட்டுட்டேன். மொத்தம் நமக்கு அஞ்சு லைன், இது சென்டர் லைன், அதுக்கு மேலே ஒரு லைன், அதுக்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், அதுக்கு கீழே ஒரு லைன். அப்போ சென்டர் லைனுக்கு கீழே ரெண்டு மேலே ரெண்டு, மொத்தம் அஞ்சு லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம முக்கு திருப்ப போகிறோம். முக்கு திருப்பும் போது கவனமாக பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு ஒரே டைரெக்ஷனில் மூணு வயர் போயிருக்கும், கீழேயும் நமக்கு ஒரே டைரெக்ஷனில் மூணு வயர் போயிருக்கும். இந்த பக்கம் அதே மாதிரி மேலே மூணு வயர், கீழே மூணு வயர், ஒரே டைரெக்ஷனில் போயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெண்டு வயர் மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த ஒன்றாவது வயர் ரெண்டாவது வயர், இந்த ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரே டைரெக்ஷனில் போகிற ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போடும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து வயர் லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க, நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். அதே மாதிரி கீழேயும், கீழே மூணு வயர் போகுது இல்லைங்களா, இதில் இந்த கீழே இருக்க இந்த ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். ரெண்டு முக்கு திருப்பியாச்சு. இங்கே ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த சென்டராக இருக்கிற இந்த ரெண்டு வயரை வந்து விட்டுறணும். விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு வயர், இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் கிட்ட மூணு வயர், இந்த பக்கம் ஒரு மூணு வயர் போயிருக்கு இல்லைங்களா. இதில் சென்டராக இருக்கிற இந்த ரெண்டு வயரை விட்டுட்டு இந்த ஒரே டைரக்ஷனில் போகிற இந்த ரெண்டு வயரையும், இந்த ரெண்டு வயரையும் வச்சு தான் நம்ம நாட் போடுறோம். இப்போ நம்ம மூணாவது முக்கு திருப்புறோம். நம்ம ரன்னிங் வயரே யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு வெட்டின இதே வயரில் அடியும் போடணும், மேலேயும் சுற்றி எழுப்பி வரணும். இந்த இடத்துல நமக்கு மூணாவதாக ஒரு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு வயர், சென்டராக இருக்கிற ரெண்டு வயரை விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு வயரும், இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு வயரையும் விடுச்சு நாட் போடுறோம். இப்போ நம்ம நாலாவது முக்கு திருப்புறோம். ஒரே டைரக்ஷனில் போகிற ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போட்டால் நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போ நாலு முக்கும் திருப்பியாச்சு. நாலு பக்கமும் நம்ம முக்கு திருப்பிட்டோம். இனி கிராஸ் கிராஸாக போகிற வயரஃப்லாம் பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். எந்தெந்த இடத்துல நமக்கு கிராஸாக ரெண்டு வயர் இருக்கோ அந்த வயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூட அப்படியே பர்ஸ் வந்து மேலே எலும்பி வந்துடும். கிராஸ் கட் கூடையாக இருந்தாலும் அதே மாதிரி தான், கூடையும் இது ஒரே ஷேப்பில் தான் நம்ம பண்ணோம். கிராஸ் கட் கூடைன்னா நாலு பக்கம் முக்கு திருப்பிட்டோம்னா நம்ம கிராஸ் கிராஸாக இருக்க வயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா அப்படியே மேலே எலும்பிக்கிட்டே வரும். இப்படி ஒரு பக்கமாக கூட நீங்கள் பின்னிக்கிட்டே வரலாம், சுற்றி சுற்றி பின்னணும்னு இல்லை. இப்படி பின்னது பக்கத்துலேயே கூட பின்னிக்கலாம். கிராஸ் கிராஸாக போன வயரை வச்சு தான் நம்ம பின்னணும். நம்ம சுற்றி சுற்றி பின்னணும், ஒரு பக்கமாக பின்னணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கிறதுனால பின்னிக்கலாம். கிராஸ் கிராஸாக இருக்க வயரை வச்சு உங்களுக்கு தோன்ற இடத்துல நீங்கள் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வரும் கூட. இதே மாதிரி கொஞ்சோண்டு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு மேலே எழுப்பி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். எந்த இடத்துலனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு கிராஸாக வயர் போயிருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு வயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டுட்டோம்னா அடுத்தடுத்த வயரும் அப்படியே கிராஸ் கிராஸாக போயிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு வயரை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து பின்னிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வயரில் ஒரு நாட் போட்டோம், இப்போ அடுத்த நாட்டு கிராஸாக வருதா. இப்படியே நம்ம இப்போ இந்த ரெண்டு வயர் கிராஸாக போகணும், இந்த இடத்துல நாட் போட்டோன்னே இந்த ரெட் கலர் வயரும் இந்த வயர் கலர் வயரும் கிராஸாக போகும். இப்படி தான் நமக்கு அடுத்தடுத்து ஒரு நாட் போட்டோம்னாவே நமக்கு வரிசையாக இப்படி லாஸ்ட் வரைக்கும் நாட் போய்கிட்டே இருக்கும் கிராஸ் கிராஸாக. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வயரை பிடிச்சி இப்படி லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டுருந்தீங்கன்னா வேகமாக போட்டுடலாம். நீங்கள் தனித்தனியாக வயர் மாற்றி மாற்றி எடுத்து பின்னலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படி ஒரு வயரை வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த வயர் போகிற வழியிலே நீங்கள் நாட் போட்டிங்கன்னா வேகமாக போட்டுடலாம் கூடைய வந்து.
இந்த ஒரு வயரை வச்சு இந்த பக்கம்லாம் விட்டுட்டேன். இந்த பக்கம் நம்ம பின்ன முடியாது. இப்போ நமக்கு ஒரே டைரக்ஷனில் இந்த வயர் போயிருக்கீங்களா, அப்படியே இதை விட்டுருங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிராஸாக இருக்கிற இந்த ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா இந்த எல்லோ கலர் வயர் இப்படி லாஸ்ட் வரைக்கும் இப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயரை இப்படி கிராஸ் அப்படிங்கன்னா இந்த வயர் இப்படி லாஸ்ட் வரைக்கும் இப்படி போயிட்டே இருக்கும். இப்படியே தான் நம்ம வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வயர் கிராஸாக இருக்குது, இந்த ரெண்டு வயர் கிராஸாக இருக்குது, இந்த ரெண்டு வயர் கிராஸாக இருக்குது, இந்த ரெண்டு வயர் கிராஸாக இருக்குது. இப்படி கிராஸ் கிராஸாக இருக்க வயரை இப்படி தனித்தனியாக நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படினாலும் பின்னலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ இந்த ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போட்டுட்டிங்களா, அடுத்து இந்த ரெண்டு வயரை தனியாக எடுத்து பின்னணும். அடுத்து இந்த ரெண்டு வயர் அடுத்து இந்த ரெண்டு வயர் இப்படி நீங்கள் தனித்தனியாக நாட் போடுறதுக்கும் இப்படி ஒரே வயரை யூஸ் பண்ணி நாட் போடுறதுக்கும் கொஞ்சம் வேகமாக போட்டுடலாம். இப்போ இந்த லாஸ்ட் நாட் போட்டிங்கன்னா இந்த வயர் வந்து இப்படியே ஓரமாக போயிட்டே இருக்கும். ஒரு ஓரமாகவே இப்போ இந்த எல்லோ கலர் வயர் அடுத்து இந்த ரெண்டு வயரில் கிராஸாக இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த ரெண்டு வயரை வச்சு நாட் போட்டிங்கன்னா அடுத்த வயர் கிராஸ் ஆகும். இப்போ இந்த எல்லோ கலர் வயர் இந்த வயலட் கலர் வயருக்கு கிராஸாக இருக்கும். அடுத்து இந்த எல்லோ கலர் வயர் இந்த வயலட் கலர் வயருக்கு கிராஸ் ஆகும். இப்படி வரிசையாக நமக்கு மேலே அப்படி போயிட்டே இருக்கும். இப்படி நான் ஒரு பாதி அளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு முக்கால் வாசி பின்னிட்டேன். ஒரு பக்கம் வந்து மேலே வரைக்கும் பின்னிட்டேன். நான் என்னோடய மொபைல் அளவுக்கு பின்னுறேன். நீங்கள் வந்து உங்கள் செல்லு சின்னதாக இருந்தாலோ பெருசாக இருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வயர்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முன்ன பின்னையாக மாற்றிக்கோங்க. ஆனால் 16 வயர் அளவுக்கு இருந்தால் போதும், இதுவே கரெக்டாக தான் இருக்கும். எந்த செல்லாக இருந்தாலும் ஒயரை மட்டும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பின்னிக்கலாம். இப்படி நான் இந்த ஹைட் அளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹைட் அளவுக்கு சுற்றியும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் மேலே வரைக்கும் பின்ன எஜ் பாயிண்ட் வந்து இந்த லைனுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி லைனில் இதை நிப்பாட்டிடணும். இதுக்கு முன்னாடி லைன் இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு இங்கே இப்படி நம்ம வரிசையாக ஒரு ஒரு நாட்டாக விட்டுட்டு விட்டுட்டு போட்டால் நமக்கு கரெக்டாக சுற்றியும் கிடச்சிடும். ரன்னிங் வயர் கூடனா நமக்கு இதுதான் லைனுங்கிறத தெரியும். கிராஸ் கட் கூட பிகினர்ஸ்க்கு வந்து எது நம்ம கரெக்டான லைனுங்கிறது தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். இது வந்து எஜ் பாயிண்ட். ஒரு லைன் நம்ம மேலே வரைக்கும் வயர் இருக்கிற அளவுக்கு பின்னிட்டோம்னா அதுக்கு அடுத்த லைன் வந்து எதோ இடத்துல முடிக்கணும்னு நமக்கு தெரியாது. இந்த இடத்துல நீங்கள் பேசாமல் நாட் போட்டிங்கன்னா தப்பு. நம்ம இந்த லைன் எஜ் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்ததுக்கு மொதல் லைன், இதுக்கு மொதல் லைனில் வந்து இந்த ஒரு நாட்டை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற நாட்டு அளவுக்கு பின்னிக்கணும். இப்போ இதுக்கு கீழே இருக்கிற நாட்டு அளவுக்கு அடுத்த லைனில் இப்படியே தான் நம்ம வரிசையாக. இப்போ இந்த லைன் பின்னணும்னா இந்த நாட்டு வரைக்கும் தான் நம்ம பின்னணும். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் இப்படி தான். இப்போ இந்த நாட்டு நம்ம எஜ் சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நாட்டு அளவுக்கு இந்த லைனில் நிப்பாட்டிடணும். இப்படி தான் நம்ம வரிசையாக இப்படி ஒரு ஒரு நாட்டை நிப்பாட்டிட்டு பின்னிக்கிட்டே இருக்கணும். அப்படி நிப்பாட்டிகிட்டே பின்னிட்டே இருந்தோம்னா அப்படி சுற்றியும் நமக்கு கரெக்ட் அளவாக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். நான் இது மாதிரி பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சுற்றியும் நான் மேலே வரைக்கும் இந்த பர்ஸை வந்து பின்னிட்டேன். எத்தனை லைன் போட்டிருக்கேங்கிறத எப்படி பார்க்கணும்னா நமக்கு சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த வயலட் கலர் நாட்டிலேருந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். வரிசையாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 22 லைன் வந்து போட்டிருக்கோம். இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம்னாலும் நோட் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் இருந்தாலும் நோட் பண்ணால் 22 லைன் நம்ம பின்னி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டு வயரை எப்படி இன்செர்ட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். உள்பக்கமாக திருப்பியாச்சு. வயர் போகிற வழியிலே நம்ம கிராஸ் கிராஸாக ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் போகிற வயரை இந்த பக்கமும், இந்த பக்கம் போகிற வயரை இந்த பக்கமும் இன்செர்ட் பண்ணணும். மேலேருந்து ரெண்டாவது நாட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ லைன் இருக்கோ அந்த ஃபுல் லைனே நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பர்ஸ் வந்து நல்லா டைட்டாக கெட்டியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வயரை வந்து மேக்ஸிமம் கட் பண்ணாதீங்க. வயர் இருக்கிற அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் போகிற வயரை இந்த பக்கம் இன்செர்ட் பண்ணணும். நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இன்செர்ட் பண்ணுறதா இருந்தால் கூடையினுடைய வாய்ப்பகுதி வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ரைட் சைடு வயர் இன்செர்ட் பண்ணும்போது கூடையினுடைய வாய்ப்பகுதி நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு இன்செர்ட் பண்ணிங்கன்னா வேகமாக இன்செர்ட் பண்ணிடலாம்.
ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு, ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணால் லெஃப்ட் சைடாக எல்லா வயரும் இன்சர்ட் பண்ணிடுங்க, ரைட் சைடு இன்சர்ட் பண்ணுறதா ரைட் சைடாக இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பக்கமாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா இல்லாட்டி ஒவ்வொரு டைம் நம்ம கூட திருப்பி திருப்பி விட்டுட்டு மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். இப்படி நானும் எல்லா வயரையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சுற்றி எல்லா வயரையும் நானே இன்சர்ட் பண்ணிட்டேன். நீ ஃப்ரண்ட்டு பக்கமாக எடுத்து விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பக்கமாக எடுத்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பர்ஸுக்கு கிளிப்பு வச்சு எப்படி லாக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் பை வாஸ்.